அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. விராட் கோலி வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. ஸோ அவரோட ஃபார்ம் வெறும் பிரச்சனையாகவே இந்தியாவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய சாதங்கள் அடித்து சச்சின் டெண்டுல்கர் ரேஞ்சுக்கு பேசப்பட்ட ஒரு பிளேயர் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிறது நம்ம டீமுக்கு ரொம்ப பின்னடைவு. இப்போ விராட் கோலி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்னோடய முதல் எய்ம் ஆசியா கப்பும் வேர்ல்டு கப்பும் இந்தியாவுக்காக ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரெடியாக இருக்கார் என்ன வேணால் பண்ணுறதுக்கு. ஆசியா கப்பையும் வேர்ல்டு கப்பையும் இந்தியாவுக்காக வாங்கியிருக்கு, அவர் தான் அவரோட எய்ம்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. விராட் கோலிங்கிறவர் ரன் சேஸில், தோனிக்கு அப்புறம் ரன் சேஸில் இந்தியாவில் மிகப்பெரிய சாதனைகளை சச்சினுக்கு அப்புறம் வச்சுருக்க ஒரு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ். அதான் ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தார், விராட் கோலியோட ஃபார்மை பற்றி பேசாதீங்க, அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள், அவர் மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சுரிகளில் யாரும் அடிக்க முடியாது, அவர் மேலே நாங்கள் ராகுல் டிராவிட்டும் நானும் முழு நம்பிக்கை வச்சுருக்கோங்கிறார். ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ராகுல் டிராவிட்டும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை வர ஜிம்பாவே சீரீஸில் காமிச்சு அவர் சொன்ன மாதிரி அவரோட எய்மை வந்து ஏசியா கப் அண்ட் வேர்ல்டு கப் இந்தியா வாங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். Thanks.